இப்போ சிஸ்டத்தை வந்து அப்படியே நம்ம செல்லாக மாற்ற போகிறோம். அது எப்படின்னா, சிலது வந்து ஆப்லேயே இருக்குது, ஆப்பாக இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து ஃபோன் கணக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம சிஸ்டத்தையே அப்படியேவும் ஃபோனாக மாற்றுறது, அதாவது இந்த ரீமெக்ஸ் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ், இந்த ஓஎஸ் தான் ரீமெக்ஸ் ஓஎஸ்ன்ட்டு. இந்த ஓஎஸில் வந்து அப்படியே நம்ம ஃபோன் லேப்டாப்பை வந்து அப்படியே நம்ம செல்லு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓஎஸில். அது வந்து ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க்லேயும், இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்லே ஒரு பார்ட்டிஷன் இப்போ இது இருக்குன்னம்னா, இதை வந்து நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு எம்டியாக வச்சுக்கிட்டு, எம்டியில் வந்து நான் அந்த ஓஎஸை ரன் பண்ணி விட்டு, நான் சிஸ்டத்தை ஆன் பண்ணியில் விண்டோஸ் 10.1 அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. விண்டோஸ் 10.1 ரீமெக்ஸ் ஓஎஸ் 1, அதாவது சிஸ்டமாக வேணுமா இல்லை ஃபோனாக வேணுமா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னம்னா நான் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். பென்ட்ரைவில் எப்படின்னா, நான் பென்ட்ரைவ் மாட்டும்போது மட்டும் அந்த ஓஎஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம் ஆன் பண்ணியில் நான் பென்ட்ரைவ் மாட்டிட்டு எனக்கு அந்த ஓஎஸ் மட்டும் நான் ரன் பண்ணி செல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் சிஸ்டத்தை. நம்ம எப்படி செல் இது பென்ட்ரைவ் வச்சு யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ரீமெக்ஸ் ஓஎஸ்ங்கிறது அந்த சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். பென்ட்ரைவ் வந்து சாண்ட் டிஸ்க் அந்த மாதிரி ஒரு பென்ட்ரைவ் வாங்கிக்கலாம். அது ஒரு 8 GB மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். சாண்ட் டிஸ்க் 3.0 அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டான பென்ட்ரைவ்னால் நமக்கு இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஹார்ட் டிஸ்கில் பார்ட்டிஷன் பிரித்து பண்ணலாம், பட் அதில் வந்து அந்த ஒரு இதையே நம்ம ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணிட்டு அதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பென்ட்ரைவ்னால் நமக்கு ஒரு 8 GB மேலே இருந்துச்சுன்னா அந்த பென்ட்ரைவ் நம்ம எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவைப்படும் போது மட்டும் அந்த பென்ட்ரைவ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக் ஆகிடுச்சு. உள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு இப்படி தான் இருக்கும் இந்த ஃபைல்னால். இது நமக்கு தேவை கிடையாது. இதை வச்சு இதை நம்ம பூட் பண்ணுற மாதிரி இந்த ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து நம்ம பூட் பண்ணணும். நான் பென்ட்ரைவ் மாட்டிடுறேன். பென்ட்ரைவ் வந்துடுச்சு. ரீமெக்ஸ் ஓஎஸ்னு சொல்லிட்டு சும்மா போட்டு வச்சுருக்கேன். எம்டி பென்ட்ரைவ் தான். இதில் வந்து இந்த இது இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ரன் பண்ணணும். இது ஒரு டூல் மாதிரி, மினி டூல் அந்த மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி இது. இதில் வந்து ஓஎஸை நம்ம ரன் பண்ணணும். இதில் வந்து பென்ட்ரைவ் மாட்டியிருக்கிறதுனால யூஎஸ்பி ட்ரைவ்னு சொல்லிட்டு காட்டும். இது வந்து நமக்கு என்ன தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக ஒரு தடவை பார்த்துக்கலாம். இது என்றோம், அதனால் கரெக்டாக தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ப்ரௌஸில் கொடுத்து எந்த இடத்துல ஓஎஸ் அந்த ஃபைல் எடுத்து வச்சிங்களோ அதில் வந்து இந்த இந்த ஃபைல், அதாவது இந்த ஃபைல், இதை வந்து நம்ம ரன் பண்ணி விடணும். ரன் கொடுத்து அந்த பென்ட்ரைவில் வந்து நீ போய் அந்த இடத்துல எக்ஸ்ட்ராக் ஆகிடுது, பூட் ஆக்கிரும் பென்ட்ரைவே, பூட்டபிள் பென்ட்ரைவை மாற்றிடும். எஸ் கொடுத்துடலாம். ஃபுல்லாக ஏறி முடித்தோடனே ரீபூட் நவ் அந்த மாதிரி கேட்கும். நம்ம வந்து ரீபூட் நவ் கொடுத்துறோம். இது வந்து ரீசெட் ஆன உடனே உங்கள் லேப்டாப் என்ன லேப்டாப்போ அந்த லேப்டாப்புக்கு பூட் கீன்று சொல்லிட்டு இருக்கும். இது ரினோ வாங்கிறதுனால F12. உங்களுக்கு அது தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஃபைல் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்கள் லேப்டாப் இருக்கும், இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நெட்டில் அடிச்சு பாருங்கள். உங்கள் லேப்டாப்
சடன் ஆகி ரீசெட்டாக ரீஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி வரும். இதில் வந்து என்னோட பென்ட்ரைவ் வந்து சாண்ட் டிஸ்க் ஏஎஸ்பி ஹெச்டிடின்னு போட்டிருக்கும். அதில் வந்து உங்கள் பென்ட்ரைவ் பென்ட்ரைவ் மாட்டியிருந்தீங்கன்னா பென்ட்ரைவ் காட்டும். இந்த ஸ்டெப்பு வந்து பென்ட்ரைவ் வச்சு ரீமெக்ஸ் வாய்ஸ் போடுறவங்களுக்கு மட்டும். நீங்கள் இதை வச்சு போட்டீங்க, ஹார்ட் டிஸ்க்லேயே பார்ட்டிஷன் பிரித்து போட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடும். என்னோட பென்ட்ரைவை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு அதை வச்சு என்ட்ரு கொடுத்துருங்க. இதில் வந்து கேட்போம் எந்த மூடு இந்த மாதிரி. இதில் வந்து ரெண்டாவது மூடு நம்ம கொடுத்துருக்கணும், கெஸ்ட் மூட். ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு நீங்கள் உள்ளே போங்க அந்த மாதிரி சொல்லணும். கொடுத்துட்டிங்கன்னா மோடு வந்து இதாக ஆரம்பிச்சிடும், பூட் வந்து ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு. உங்களோட லாங்குவேஜ் என்னவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ். அக்ரி கொடுத்துடலாம். அடுத்து வந்து உங்களோட இதில் வந்து நீங்கள் ஒய்ஃபைவு இதிலே கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை பிரச்சனையும் வராது, அது இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் டைப் பண்ணி மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து எல்லாருமே உண்டு, ஆப்ஸ் எல்லாமே, ஃபேஸ்டோரு, ஃபேஸ்புக்கு, ஹோம் எல்லாமே உண்டு, மெசேஞ்சரு, தெர்மிக்ஸ் உண்டு, தெர்மிக்ஸ் வச்சு பேக் பண்ணிக்கலாம். நம்ம சிம்மை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ண முடியாது, அது எல்லாமே இதில் பண்ணலாம். ப்ளே ஸ்டோர்னால் ப்ளே ஸ்டோரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், மெயில் மட்டும் லாகின் பண்ணிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பு ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், எல்லா ஆப்ஸும் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.